கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் நன்றாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இன்றைக்கும் இந்த ஆன்லைன் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இப்போது நாம் சண்டேஸ் கிளாஸ் பாடங்களை படிக்கப் போகிறோம். அதற்கு முன்புதான் முதலாவதாக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இயேசுப்பா, அந்த நல்ல வேலைக்கு அமைத்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத நல்ல நேரங்களே நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு ஈவாய் தந்த அன்பு காய்மைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் படிக்கிறதான வசனங்கள் பாடங்கள் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் இயேசுப்பா. இந்த வாலிப நாட்களிலே வாலிப பிள்ளைகள் இதை கேட்டு இதன்படி ஜீவிக்க பிள்ளைகளுக்கு நல்ல இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுப்பா நீங்கள் கொடுத்து நடந்தபடியாக வேண்டுகிறோம். தேவனே, இந்த சண்டே கிளாஸ் ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூல ஜெபங்கள் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். பிள்ளைகளை, இந்த நாட்களில், இந்த வாலிப நாட்களில் நீங்கள் வந்து தேவனை அதிகமாக தேடணும். தேவனுடைய பாதத்தில் அதிக நேரங்களை செலவிடணும். இந்த நாட்கள் தேவன் நமக்கு தந்த ஒரு நல்ல ஒரு தருணம். இந்த தருணங்களில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கிடைக்கிற நேரங்களெல்லாம் இயேசுப பாதத்தில் என்ன செய்யணும், செலவழிக்கணும். வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் 5 வசனங்களை என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும். அந்த நீங்கள் இப்போ மனப்பாடம் பண்ணி வைக்கிற அந்த வசனங்கள் உங்களுக்கு பிற்காலத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வாலிப நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை தேடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக அமையும். அதனால இந்த வாலிப நாட்களில் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக ஜீவித்து தேவனுடைய பாதத்தில் நேரங்களை செலவிடுங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நம்ம தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாலிபர்களாகிய நாம் நம்முடைய தேசத்துக்காக நாம் உத்தரவாதம் பண்ண வேண்டும். நம்முடைய தேசத்துக்காக நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இப்போ இன்றைக்கு நம்ம சண்டே கிளாஸ் பாடம் என்னென்னு பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுதலும். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறோம். அந்த அதை படிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை பற்றி எதற்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும், இயேசு கிறிஸ்து எதற்காக வெளிப்படணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக வெளிப்படணும், நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து நம்மை மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நினைச்சிதார், வெளிப்பட்டார். எப்படி நமக்கு பாவம் வந்தது, தேவன் கொடுத்த கட்டளையை மீறினால தான் இந்த பாவம் வந்தது. அப்போ அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெற ஒரே வழி என்னது, எபிரேயர் 9:22 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இப்போ பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற நாம் அந்த அடிமைத்தன் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படணும்னா ரத்தம் சிந்தப்படணும். அப்போ ரத்தம் அந்த ரத்தம் சிந்தி மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நினைச்சிதார், வெளிப்பட்டார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன் அவரை குறித்து என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு மனன வசனம் படிப்போமா? பிள்ளைகள் எல்லாரும் பைபிள் எடுங்க. ஏசாயாம் 11:1-2 வசனங்கள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஓகே, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி நம்ம பாடத்துக்குள்ளே போமா? ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி என்ன தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு? முதலாவதாக ஆதியாகமம் 3:15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு. அதாவது ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 3:15 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இது கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஏதேனில் பாவம் பிரவேசித்த உடனே அந்த இடத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான். இந்த தீர்க்க தரிசனம் கலாத்தியர் 4:5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானோருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அதாவது இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனுஷங்களுமே புருஷனுடைய வித்தா தான் இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தா என்னச்சுதான் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். இந்த ஆதியாகமம் 3:13 வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு பிறகு 3400 வருஷங்களுக்கு பிறகு ஏசாய தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், இமானுவேல் என்று பெயரிடுவாயாக.
இந்த தீர்க்க தரிசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:27 முதல் 35 வரை நம்ம படிக்கிறனார. அதில் தெரியும் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை, அவளுடைய பேர் என்னது? மரியாள். அவளிடம் தேவதூதன் தோன்றி கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லி, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ அந்த ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம், ஏசாய தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே என்ன செய்து நிறைவேறிற்று. நெக்ஸ்ட்டு எண்ணாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே உதிக்கும். எண்ணாகமம் 24:17. அதே போல் இயேசு பிறந்த நேரம் ஒரு நட்சத்திரம் நினைச்சது கிழக்கிலே தோன்றினது. அந்த நட்சத்திரம் தான் சாஸ்திரிகளுக்கு இந்த வழிகாட்டியாக அவர்களுக்கு முன் சென்றது. அதுபோல் இயேசு இரத்தத்தால் மீட்கப்பட்ட வாலிப பிள்ளைகளாகிய நீங்களும் நாம் என்ன செய்யணும்? இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாய், வழிகாட்டியாய் நாம் என்ன செய்யணும்? நம்மை சுற்றி உள்ளவர்கள், நம்முடைய நண்பர்கள் யாவருக்கும் வழிகாட்டியாக என்ன செய்யணும்? திகழ வேண்டும். நெக்ஸ்ட், இயேசு பிறப்பதற்கு 800 முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி 11:1 சொல்லுகிறாரு, ஈசாயின் சந்ததியில் பிறப்பார். அப்படியே இயேசு யூதா கோத்திரத்தில் தாவீதின் சந்ததியில் என்னச்சிதார் பிறந்தார். அதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:20, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:4 என்ன செய்யலாம்? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின நம்ம படிக்கலாம். அடுத்தது வேதாகமத்தில் சிறிய தீர்க்கதரிசியாகிய மீகா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இயேசு பெத்லகேமில் பிறப்பார்னு. மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 5:2 சொல்லப்பட்டிருக்கு, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள சிறியதாக இருந்தாலும், யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும், இஸ்ரவேலை ஆளப்போகிற ஒரு முன்னிடத்திலிருந்து நினைச்சு புறப்பட்டு வருகிறான். இப்போ இயேசு பிறப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு மீகா தீர்க்கதரிசனம் சொல்லிவிட்டார், இயேசு பெத்லகேமில் பிறப்பார் என்று. இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு பற்றியதான தீர்க்க தரிசனங்கள், இயேசு எப்படியெல்லாம் வளர்ந்தார், எந்த இடங்களில் வளர்ந்தார் அப்படின்னு உள்ள தீர்க்க தரிசனங்கள் நம்ம பார்க்கலாம். ஓசியா 11:1 சொல்லப்பட்டிருக்கு, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அப்படி நம்ம பார்க்கும்போது இயேசு பெத்லகேமில் பிறந்தார், அப்போ எகிப்திலேருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னு சொல்கிற நேரம் இதில் ஒரு ரீசன் இருக்குது. எப்படின்னா, இந்த சாஸ்திரிகள் வந்து ஒரு நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா. அப்போ ஒன்று அவங்க எங்கே போனாங்க, ராஜா எங்கே பிறப்பாங்க? அரண்மனையில் பிறப்பாங்க. அப்போ அரண்மனைக்கு தேடி போகிறாங்க. தேடி போகிறனார ஏரோது ராஜாகிட்ட என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறோர் எங்கே, கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராஜாவுக்கு ஒரே கலக்கம், என்ன என்ன தெரியாமலே ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா அப்படின்னு இந்த சாஸ்திரிகளிடம் சொல்கிறாரு, நீங்கள் போய் அந்த பிள்ளையை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்கிட்ட சொல்லணும், நானும் அந்த பிள்ளைய போய் என்ன செய்யணும், பார்த்து தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக? இந்த ராஜாவை கொலை செய்வதற்காக. அப்போ அந்த டைம் வந்து சாஸ்திரிகள் பிள்ளை வந்து பார்த்துட்டு போனார், தேவதூதர்களால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழி அனுப்பிச்சுவாங்க, போயிடுவாங்க. அந்த தருணத்தில் ஏரோது ராஜா என்ன பண்ணுவான்னா, அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த காலகட்டத்தை குறித்து திட்டமாக விசாரித்து அந்த வயசுக்கு அந்த நாட்களுக்கு உட்பட்ட பிள்ளைகளை என்ன செய்யணும், கொலை செய்யணும் அப்படின்னு கட்டளை பிறப்பிப்பான். அதனால் யோசேப்பிடம் தேவதூதன் சொப்பனத்தில் எச்சரித்து ஏரோது பிள்ளை கொலை செய்ய வகை தேடுகிறான், நீ அதனால் எங்கே போ, எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவோம், எகிப்தில் போய் தங்கியிருப்பாங்க. அந்த ஏரோதராஜ காலத்துக்கு அப்புறம் எகிப்திலேருந்து நினைச்சுவாங்க, வருவாங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அப்படி நடந்தது. நெக்ஸ்ட்டு, புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. அந்த ராமான்னு சொல்கிற இடத்துல என்ன செய்யுது, அது வந்து மிகுந்த கூக்குரல் கேட்கப்பட்டு. எதனால கூக்குரல் கேட்கப்பட்டது? ஏரோதராஜாம் 2 உட்பட்ட ஆண் பிள்ளைகளெல்லாம் நினச்சிதுனா கொலை செய்துட்டான், அதனால் அங்கே நினச்சது அந்த கூக்குரல் கேட்கப்பட்டது. இது எரேமியா 31:15 என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து அந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்து நிறைவேறினது. 3வது பார்க்கும்போது, இயேசு நசரேயன் என்னப்படுவார் அப்படின்னு. இயேசு நாசரேத் ஊரில் வளர்ந்தனால அவர் இயேசு கிறிஸ்து யார், நசரேயன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். ஏன் இயேசு கிறிஸ்து நாசரேத் ஊரில் வளர்ந்தார், இயேசு பிறந்தது பெத்லகேம் இல்லை, அப்போ எப்படி நாசரேத்தில் வளர்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குற நேரம், அந்த ஏரோது ராஜா இயேசு யூதருக்கு ராஜாவை கொலை செய்கிற வகை திருநாள் இவங்க எங்கே போயிருந்தாங்க, எகிப்தில் போயிருந்தாங்க. ஏரோது ராஜா மரணமடைந்த பிறகு இந்த
யோசேப்பிடம் தேவதூதன் சொல்லுவாங்க, நீ வந்து என்னது பெத்லகேமுக்கு போ, பிள்ளையை கொலை செய்தவன் மரணம் அடைந்து விட்டான் அப்படின்னு. ஆனால் யோசேப்பன் தான் பயந்து பெத்லகேமுக்கு போகாமல் எங்கே போவாங்க, நாசரேத் ஊரில் போய் தங்கியிருந்து அங்கே என்ன செய்வாங்க, இயேசு அங்கே இருந்தாலும் வளருவார். அதனால தான் இயேசுவை நாசரேத் ஊரில் இயேசு வளர்ந்தனால நசிரையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலேயும் தேவனை குறித்து நிறைய திட்டங்கள், தீர்மானங்கள், தீர்க்க தரிசனங்கள்லாம் உங்கள் சின்ன வயசுலேயே உங்கள் அம்மாட்ட எல்லாட்டுமே இயேசப்பா சொல்லியிருப்பாங்க. அதை வளர வளர என்ன செய்வது, நீங்கள் என்ன செய்வீங்க, மறந்து போயிடுவீங்க, இல்லை அந்த திட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படியெல்லாம் இருப்பீங்க. ஆனால் எங்கே போனாலும் என்ன செய்ய மாட்டேன், இயேசப்பா உங்களை விட மாட்டாங்க, பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க, சரியா? அதனால் இயேசப்போட திட்டங்கள், தீர்மானங்கள், உங்களோட உங்களை குறித்த தெய்வ தீர்க்க தரிசனம் ஏதாவது இருந்தால் அது அதுக்கு ஒரு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு சாட்சியான செய்யுங்க, வாழுங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பற்றி தானா தீர்க்க தரிசனம். இயேசு வந்து மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக்கப்பட்டார். பழையற்பாட்டு காலத்தில் எந்த ஆசாரியனும் அபிஷேக தைலத்தினால நினச்சினா அபிஷேகம் பண்ணப்படணும். ஆனால் இயேசு கிறிஸ்து எதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார், பரிசுத்த ஆவியினால் நினச்சிதார் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்போ அந்த சங்கீதம் 78:2 சொல்லப்பட்டிருக்கு, என் வாயை ஓமை மொழிகளால் திறப்பேன் அப்படின்னு. அப்போ இயேசப்பா ஊழியம் செய்த நாட்களில் வந்து அவர் அநேக ஓமைகளை என்னது சீசர்களுக்கு உபதேசம் பண்ணுறாருமோ, எப்போவுமே அவருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்த உபதேசங்கள் எல்லாமே என்னது ஓமைகளாக தான் இயேசப்பா நினச்சிடுவாங்க, இந்த இது உபதேசம் பண்ணுவாங்க. ஏறத்தாழ 39 ஓமைகள் சுவிசேஷங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஓமைகள் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 10 கன்னிகைகள், அப்புறம் விதைக்கிறவனை பற்றிய ஓமை, நெக்ஸ்ட்டு கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவன், அப்படி நிறைய ஓமைகள் அணிச்சது இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் ஓமைகளால் தான் அணிச்சுவாங்க, சீசர்கள்ட்ட பேசுவாங்க. அதுக்கு அடுத்தது சகரியா 9:9 சொல்லப்பட்டிருக்கு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் நினைச்சதோ ஏறி வருகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நினைச்சது இயேசு ராஜா பவனி வருவாங்க, கழுதையில் பவனி வருவாங்க, அந்த பவனி வர்ற நேரத்தில் என்ன செய்து நிறைவேறுச்சு, ஓசன்னா ஓசன்னா கத்துடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இப்போ எல்லா தீர்க்க தரிசனம் பழையற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்து பிறக்கிறது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இதெல்லாம் நினைச்சது சொல்லப்பட்டவைகள். நெக்ஸ்ட்டு ஏசாயா 62:11 சொல்லப்பட்டிருக்கு, இதோ உன் ரட்சிப்பு. இந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறிட்டுனா, இந்த சமாரியா ஸ்திரி தண்ணீர் முள்ள வர கிணற்றண்டையில் இயேசு நிற்பாங்க, நின்று ஸ்திரியே தாகத்துக்குத்தா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே இந்த ஸ்டோரி ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியும், சமாரியா ஸ்திரி என்ன சொல்லுவான், நீர் யூதனாக இருக்கேன், சமாரியாளாகி என்னட்ட எப்படி நீங்கள் என்னிடம் தாகத்துக்குத்தா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு. அப்போ இயேசு அந்த இடத்துல அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கை நிலைமைகளை எல்லாம் அப்படியே என்ன சொல்லுவாங்க. உடனே இந்த சமாரியா ஸ்திரி என்ன பண்ணுவானா, ஊருக்குள்ளே போய் இதோ ஒருவர் வந்திருக்கிறார், அவர் என்னுடைய காரியங்களை எல்லாம் நினைச்சிதுறான் அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களுக்கு நினைச்சுவா சொல்லு, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் ஸ்திரியை நோக்கி, ஒன்று சொல்லு நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் அப்படின்னு நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்படின்னு விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இயேசு கிறிஸ்துவின் பக்தி வைராக்கியம். சங்கீதம் 69:9 சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இப்போ இந்த வசனம், இந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறுன்னு பார்த்தா, மற்ற 21 நம்ம வாசிக்கிறோம், யோவான் 2 நம்ம வாசிக்கிறோம். அது எப்படின்னா, எருசலேம் தேவாலயம் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரியின்படி என்ன செய்து கட்டப்பட்டது. அப்போ இயேசு அந்த தேவாலயத்துக்கு போகிற நேரம் அங்கே என்னென்னா, விற்கிறவர்கள், கொள்ளுகிறவர்கள், காசுக்காரர், புறா விற்கிறவர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எருசலேம் தேவாலயத்தில் அந்த தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி கள்ளர் குகையாக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ உடனே இயேசு கிறிஸ்து ஆவியில் வைராக்கியம் கொண்டு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படுகிறதே, நீங்கள் அதை கள்ளர் குகையாக்குறீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆவியில் வைராக்கியம் கொண்டு அவர்களெல்லாம் துரத்துவாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து துரத்தணும், எல்லாரும் அமைதியாக இருக்கிற நேரம் ஏன் இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்த வேண்டும்? இயேசு கிறிஸ்து யாருன்னா, ஆமோஸ் 1:13 சொல்லப்பட்டிருக்கு, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். இயேசு கிறிஸ்து யார், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அதனால தான் எருசலேம் தேவாலயத்தில் நடந்த தீமையை அவர் பார்க்க முடியாமல் ஆவியில் நினைச்சதார் வைராக்கியம் கொண்டார். அதுபோல் வாலிப பிள்ளைகளாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில்
அநேக தீமைகள், பாவம் செய்கிற தருணங்கள், சூழ்நிலைகள் உங்களை என்னச்சியும் அந்த பாவத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஆவியில் வைராக்கியம் கொண்டு, நான் இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டவள், நான் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவனால இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது அப்படின்னு எப்போவுமே உங்களுக்கு ஆவியில் ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நம்ம பார்க்கும்போது, சங்கீதம் 2:2-3 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவும் வியாதிஸ்தரை சொஸ்தமாக்குறவராகவும் தான் சுற்றி திரிந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன தான் அற்புதங்கள் நன்மைகள் செய்தாலும் இந்த அதிகாரிகள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் இவங்க எல்லாம் இயேசுக்கு விரோதமாக கூட்டங்கூடி அவன் இயேசுவை கொலை செய்யணும் அப்படி தான் அவங்க நினைச்சிதுவாங்க. கூட்டங்கூடி ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தப்பாங்க. அந்த வசனம் நினைச்சது அந்த இடத்துல நிறைவேறினது. அடுத்ததாக சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, சகரியா 11:12 எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள் அப்படின்னு. அப்போ இயேசப்பாவை காட்டி கொடுக்கறதுக்காக 30 வெள்ளிக்காசு யூதாஸ்காரியத்து வாங்குவான் அப்படின்னு உள்ள அந்த தீர்க்கதரிசனம் கூட இயேசு பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக சகரியா தீர்க்கதரிசி என்ன தீர்க்க தரிசனம் அனுப்பிச்சிருந்திருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது நம்ம பார்க்கும்போது மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும் அப்படின்னு சகரியா 13:7 சொல்லப்பட்டிருக்கு. இது எப்பனா இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் ஒலிவ மலைக்கு ஜெபம் பண்ண போவாங்க. ஜெபம் பண்ண போற நேரம் தான் என்னது ரோம போர் சேவகர்கள் வந்து இயேசுவை நினைச்சாங்க, கொலை செய்வதற்காக பிடித்து கொண்டு போவாங்க. அந்த நேரம் எல்லா சீசர்களும் இயேசு குறித்து நினைச்சிடுவாங்க, மறுதளிப்பார்கள், இயேசு குறித்து இடர்கள் அடைவார்கள், அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் அதை இடத்துல நினச்சி நிறைவேற்று. வாலிப பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில தருணங்கள், கஷ்டமான சுச்சுவேஷன்கள் வரலாம், சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நாட்களில் நம்ம இயேசு மட்டும் விட்டுவிடக்கூடாது. அவருடைய பாதத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் இயேசுப்பா நான் உங்களை பற்றி பிடிச்சிருப்பேன், என்னுடைய சூழ்நிலை எல்லாம் சாதகமாக எல்லாம் நன்மையாக மாற்ற உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோனோம். தேவனுக்கு, தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அடுத்ததாக மீகா 5:1 சொல்லப்பட்டு இஸ்ரவேலின் நியாயாதிபதியை கோலினால் அடிப்பார்கள். இஸ்ரவேலின் நியாயாதிபதி யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வாரினால் நினச்சிதாங்க அடித்தாங்க. வாரினால் எதற்காக அடிக்கப்பட்டார்? நம்முடைய பாவங்களுக்காக. நாம் மறிக்க வேண்டிய இடத்துல, நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து நினைச்சிதாரு அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் நினைச்சிதாரு அடிக்கப்பட்டார். அடுத்தது அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மேரே பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையையும் நினைச்சதை ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து அடிக்கிற நேரம் அவர் நினைச்சிதார் எதுவுமே பேசலை, அமைதியாக அனுப்பிச்சிதார், மௌனமாக இருந்தார். அப்போ அவங்க என்ன செய்தாலும், அவங்க பரியாசம் பண்ணாங்க, அடித்தாங்க, துன்பப்படுத்தினாங்க, தாடை மேரே பிடித்து இழுத்தாங்க, என்ன பண்ண அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு மௌனமாக இருந்தாங்க. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இயேசு இயேசுன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது. எல்லாவற்றுக்கும் அவர் நினைச்சதார், தன்னை ஒப்பு கொடுத்தார். இதுபோல் பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையிலும் தேவனை குறித்த திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேறதற்காக சில சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் அந்த நேரங்களில் நினச்சிதான் இது இயேசப்பாவோட சித்தம் என்ன நிறைவேறுது, அவருடைய திட்டம், அவர் என்னை குறித்து வைத்த திட்டம் நிறைவேறுது அப்படின்னு சொல்லி அவருக்கு நினைச்சினா உங்கள் லைஃப் என்னதுன்னா ஒப்பு கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படுதல் அப்படின்னு உள்ள தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்க போகிறோம். சங்கீதம் 22:16 சொல்லப்பட்டிருக்கு, நாய்கள் என்னை சூழ்ந்திருந்தது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். அப்போ இயேசுப்பாவை சூழ்ந்திருந்த கூட்டம் எது? ரோம போர் சேவகர்கள். இயேசுவின் மேலே பொய்யான குற்றம் சாட்டினவர்கள் தான் இயேசுவை நினைச்சாங்க சூழ்ந்திருந்து. அவரை நினைச்சிதாங்க கொல்கதா மலையில் நினைச்சிதாங்க சிலுவையில் அறைந்தாங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் வசனம் அதில் என்ன செய்து நிறைவேறிட்டு. அடுத்ததான் சங்கீதம் 69:21 சொல்லப்பட்டிருக்கு, என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து வர்ற நேரம் இயேசு நினச்சிவார் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னது ஆத்தும தாகத்தை பற்றி சொன்னாங்க. ஆனால் அந்த போர் சேவகர்கள் என்ன பண்ணுறாங்க, கபால ஸ்தலம் அப்படின்னு அர்த்தங்கள்ற கொல்கதா மலையில் வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கசப்பு கலந்த காடி நினச்சிதாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இயேசு அதை நினச்சதை குடிக்க மனதில் அது இருந்தார். அடுத்ததாங்க சங்கீதம் 22:18 சொல்லப்பட்டிருக்கு,
என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட வஸ்திரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பழையர் பட்டில் நினச்சது சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் என்னது? தையல் இல்லாமல் ஒரே அங்கியாக நினச்சது நெய்யப்பட்டிருந்தது. அப்போ அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்கும் அதுவரையிலும் நினச்சது தீர்க்க தரிசனமாக நினச்சது சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்க்க தரிசனம் அந்த போர் சேவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரே அங்கியாக இருக்கிறனால இந்த அங்கியை நம்ம என்ன பண்ண வேண்டாம், கிழிக்க வேண்டாம், இது நம்ம யாருக்கு வருதுன்னு சீட்டு போட்டு பங்கிட்டு எடுப்போம் அப்படின்னு நினச்சிவாங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சங்கீதம் 22:7-8 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தெற்கு தரிசனம் எங்கே நிறைவேறிச்சது? கொல்கத்தா மேட்டில் இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற நேரம் அந்த வழியாக போகிறவங்க எல்லாரும் நினைச்சிவாங்க பார்த்து தன்னு மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி என்னது கிறிஸ்துவானால் சிலுவையிலேருந்து இறங்கிவா அப்படியெல்லாம் எசப்பாவை நினைச்சுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. அப்போ அந்த எசப்பாவை அந்த அவர் மரண நேரம் எப்படியெல்லாம் பரிகாசம் பண்ணப்படுறாங்க அப்படின்னு உள்ள தீர்க்க தரிசனம் வரையில நினைச்சது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. தென் சங்கீதம் 22:1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சிலுவையில் சொன்ன 4வது வார்த்தை, என் தேவனே ஏனென்னே கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சஹப்தானி, என் தேவனே ஏனென்னே கைவிட்டீர் அப்படின்னு அந்த சிலுவையில் அவர் ஜீவனை விடுநரம் என்ன வார்த்தைகளெல்லாம் சொல்கிறார், என்ன பேசுகிறாங்க அப்படின்னு உள்ள தீர்க்க தரிசனங்கள் வரையில் நினச்சி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் சங்கீதம் 34:20 சொல்லியிருக்கு. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை பார்க்குற நேரம் இயேசுவும் கூட சிலுவையில் 2 கல்லர்களை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த கல்லர்களுடைய எலும்புகள் என்னச்சது, கால் எலும்புகள் முறிக்கப்பட்டது. ஆனால் இயேசுடைய எலும்பு என்னச்சு, இதில் முறிக்கப்படலை. சேவகர்கள் வந்து இயேசு பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தாங்க மறித்திருந்தாங்க, அதனால் அவருடைய கால் எலும்பு நினைச்சியில் முறிக்கப்படவில்லை. அவருடைய விழாவில் குத்துனாங்க, அப்போ அங்கேருந்து என்னது ரத்தமும் தண்ணீரும் நினைச்சு புறப்பட்டு வந்தது. அடுத்தது சகரியா 12:10 சொல்கிறாரு, அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து புலம்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டப்போ பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து குறித்து என்னெல்லாம் தீர்க்க தரிசனம், அவர் எப்படி கொலை செய்யப்படுவார், எப்படி உபத்திரவப்படுத்தப்படுவார், அவருடைய வஸ்திரம் என்ன, எல்லா தீர்க்க தரிசனங்களும் நினைச்சது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நினைச்சது நிறைவேறிட்டு. நெக்ஸ்ட்டு இயேசு கிறிஸ்தின் மரணத்தை பற்றியதான தீர்க்க தரிசனங்கள். ஏசாய தீர்க்க தரிசன புத்தகம் 53:12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தம்முடைய ஆத்துமமை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். இயேசு சிலுவையில் அரை நேரம் அவர் 2 சைடு எனது 2 கல்லர்கள் சிலுவையில் நினைச்சிதாங்க அறந்துங்க. அப்போ இயேசு வந்து அக்கிரமக்காரரோடு நினைச்சிதார், சிலுவையில் தொங்கினார். அப்போ சிலுவையில் சபிக்கப்பட்ட சிலுவையில் நமக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து நினைச்சிதாங்க அக்கிரமக்காரர்கள் ஒருவராக நினைச்சிதார், எண்ணப்பட்டார். அடுத்து நம்ம பார்க்கும்போது துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரிக்கும்போது எப்படி இருந்தார், ஐஸ்வர்யவானோடே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாய 53:9 வசனத்தில் என்னச்சது சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரோம அரசாங்கமே என்னச்சது நினைச்சிச்சு, இவர் சிலுவையில் மறித்துட்டாரு அப்படியே விட்டுடலாம், இங்கே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இயேசுவின் சீசனும் அரிமத்தியா ஊரானுமாகிய யோசேப்பூர் ஐஸ்வர்யவானாக இருந்தான். அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணா, இயேசுவின் சரீரத்தை பிலாத்தின் இடத்துல கேட்டு வாங்கி என்ன பண்ணாங்க, இது அவங்கள அந்த புதிய ஒரு கல்லறையில், அந்த ஐஸ்வர்யவானோட புதிய கல்லறையில் இயேசு நினச்சிதாங்க அடக்கம் பண்ணினாங்க. அப்போ அந்த அடக்கம் பண்ணது எப்படி பண்ணாங்கன்னா, நிக்கோதேமோ என்கிறவன் இயேசுவின் உபதேசத்தை கேட்டவன் அவன் என்ன பண்ணுவனா, 100 ராத்தலுக்கு வெள்ளை போலம் கந்த வர்க்கங்கள் எல்லாம் வாங்கி யூதர்களுடைய முறைமைப்படி இயேசு நினச்சிதாங்க அடக்கம் பண்ணினார்கள். அப்போ அவர் ரோமசாம் அரசாங்கம் என்ன நினைத்தது, சிலுவையில் அவர் மறிச்சிட்டாரு, இனி இவர் யார் அடக்கம் பண்ணுவா அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அப்படியில் வசனம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து மறிக்கும்போது துன்மார்க்கரோடு அவருடைய கல்லறை நியமித்தாலும் அவர் எங்கே இருந்தார், ஐஸ்வர்யவானோடே இருந்தார். இனி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றிய தீர்க்க தரிசனத்தை நம்ம நினைச்சலாம் பார்க்கலாம். சங்கீதம் 16:9-10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவனை அழிவை காண ஒட்டீர். இந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறுதுன்னு நம்ம பார்க்குற நேரம் இயேசு மறித்து இயேசு நினைச்சிதார் அடக்கம் பண்ணிட்டாங்க. இயேசு அடக்கம் பண்ணுன ரோம அரசாங்கம் என்ன நினைத்தது, இதோட இயேசு மறித்து அவர் அடக்கம் பண்ணியாச்சு, அவருடைய பாடு முடிந்தது அப்படின்னு. ஆனால் அப்படியல்ல, இயேசு
கிறிஸ்து ரோம அரசாங்கத்தின் முத்திரையை உடைத்து வாரத்தின் முதல் நாளில் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தையும் பாதாளத்தையும் என்று ஜெயவேந்தராக நினைச்சிதார், உயிர்த்தெழுந்தார். ஆகவே பிள்ளைகளே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் சாவு ஒரு நாள் என்ன சாவு வரும். ஆனால் நாம் மரித்து நம்முடைய சரீரம் மண்ணோடு போனாலும் தேவன் நமக்கு தந்த ஆத்மா நிச்சயம் உயிர்த்தெழுந்து தேவன் வரும்போது அவரோடு கூட நிச்சயம் உயிர்த்தெழுந்து நிற்கும். அதனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், என்னுடைய நான் ஆத்மா உயிர்த்தெழும், நான் உயிர்த்தெழுந்த இயேசுவை பின்பற்றுகிறதுனால என்னுடைய ஆத்மா வந்து உயிர்த்தெழும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம என்ன செய்யணும், ஜீவிக்கணும். இந்த உலகத்தில் அநேக வாலிபர்கள், தலைவர்களை, விளையாட்டு வீரர்களை, நண்பர்களை, நடிகர்களை எல்லாம் பின்பற்றுகிற நேரம் அவங்கள நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றாதபடி நமக்காக ஜீவனை தந்த நம்முடைய சொந்த இரத்தத்தை, அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டுக்கொண்ட இயேசுவை நம்ம பின்பற்றி ஒவ்வொரு நாள் இயேசுக்கு பிரியமாக வாழுவோம். வாலிப நாட்களில் தேவைய சித்தம் செய்வோம். இதன் மூலம் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.